Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5th April ஸ்டார்ட் ஆகுது. டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 இந்த மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வென்யூ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஓவல் டுனேடனில் உள்ள கிரவுண்டில் தான் பர்டிகுலர்லி இந்த மேட்ச் வந்து நடக்குது. சரி ஓகே, இப்போ இந்த பிட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பால் வந்து பேட்டுக்கு வரும், பேட்ஸ்மேன்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போக போக மேட்ச் ப்ராக்ரஸில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ்க்கு கொஞ்சம் பிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே எதிர்பார்க்கப்படுது. போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் போடுற போலர்ஸை நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு போல் சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. வெதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பர்டிகுலர்லி நாளைக்கு மேட்சுக்கு சின்ன ட்ரெஸ்ஸல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 23 மேட்சஸ் நடந்திருக்கு. 6 பேட் ஃபஸ்ட்டு, 17 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் ஒரு 170 கிட்ட இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸ் அடிச்சிருக்காங்க 223 5 விக்கெட்டு. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நார்தன் டிஸ்ட்ரிக்ஸ் அடிச்சிருக்காங்க 77 10 விக்கெட்டுன்னு இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கீழே 6 தடவையும், 150-169 7 தடவையும், 170-189 7 தடவையும், 190 மேலே 5 தடவையும் வந்து இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸாக பதிவாயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் இந்த பர்டிகுலர்லி இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 219 5 விக்கெட் சொல்லி நியூசிலாந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை ஸ்கோராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் போன மேட்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 4 ரன் ஸ்கோரர்ஸாக டேரல் மிச்சல், அடுத்து சாப்மன், லேத்தம், ரச்சின் ரவீந்திரா இந்த 4 பிளேயர்ஸும் இருக்காங்க. டாப் விக்கெட் டேக்கர்ஸை பார்த்தீங்கன்னா நீசம் 2 விக்கெட் எடுத்திருந்தார், மில்னே 1, லிஸ்டர் 1, ஸ்விஃப்ட்லே 1 சொல்லி எடுத்திருந்தாங்க. இப்போ ஸ்ரீலங்கா தரப்பில் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ரன் ஸ்கோரர்ஸ் 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அசலங்கா போன மேட்ச் கலக்கிட்டார் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 67, குசால் பெரேரா ஒரு 53 அடிச்சிருந்தார், குசால் மெண்டிஸ் 25 குவிக்காக அடிச்சிருந்தார், ஹசரங்கா ஒரு 21 பார்த்தீங்கன்னா 217 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார். இப்போ டாப் 4 விக்கெட் டேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஹசரங்கா தான் ஃபஸ்ட்டு இருக்கார், அடுத்து பிரபோத் மதுசன் செகண்ட் இருக்கார், நெக்ஸ்ட்டு சனாக்கா 2 விக்கெட் எடுத்திருந்தார். தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போல் பண்ணி, எக்கனாமிக்கலாக போல் பண்ணி, சூப்பர் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா போல் பண்ணி மேட்சை எடுத்து கொடுத்தாரு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தோட பிளேயிங் லெவனில் சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில் யங் ஓப்பன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச்சு சேஃபட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஹெட்டு ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரன் தான் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சை அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு வில் யங்கை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேட் பவாஸ், கேப்டன் லேத்தம், டேரல் மிச்சல், மார்க் சாப்மன், நீஷம், ரச்சின் ரவீந்திரா, ஹென்ரி ஷிஃப்லே, இஷோதி, மேட் ஹென்றி, லிஸ்டர் இதுதான் வந்து நியூசிலாந்தோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 10 நிஷாங்கா, குசால் மெண்டிஸ், குஷால் பெரேரா, ஒருவேளை குஷால் பெரேரா டாப் ஆர்டரில் வந்தார்னா ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனஞ்சா டி செல்வா, அசலங்கா தெரிக்கிற ஃபார்மில் இருக்கார் T20ஸில், தஸ்வின் ஷனாக்கா, சமிக்கா கர்ணரத்னே, வனிந்து அசரங்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, மதுஷங்கா, பிரமோத் மதுஷன் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளேயிங் லெவன் இருந்து இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா சமிக்கா கர்ணரத்னே பிளேஸில் பார்த்தீங்கன்னா லஹீரு குமாரா உள்ளே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. சரி ஓகே, இப்போ நியூசிலாந்தோட பிளே ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில் யங்கு ரீசெண்ட் டேஸில் ஒரு ஒன் டேஸில் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. T20ஸில் ஹெட்டு ஹெட்டில் ஆனது கிடையாது, வெனிலையும் ஆனது கிடையாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 24, செகண்ட் பேட்டிங்னா ஒரு 25, டீசென்ட்டான பேட்டராக இருக்காரு. லயிர்குமாரை வந்தால் சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணுங்கள், மித்தபடி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட் பவாஸ், இவரை பொறுத்த வரைக்கும் 2 ரன் போன மேட்ச் விக்கெட் ஆகிட்டார். செம்ம இன்ஸ்விங் பாலு, சூப்பராக வந்து தில்ஷன் மதுஷங்கா உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். அந்த பாலில் போல்ட் ஆகிட்டு போயிட்டார். ஹெட்டு ஹெட்டு அந்த ரெக்கார்ட் தான் இருக்குது. ஆனால் ரீசென்ட் டேஸில் சூப்பர் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. இந்த மேட்சில் இவர் பேட்டில் இருந்து ஒரு 30+ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாம் லேத்தம், டீமோட கேப்டன், ஒரு ஃபால் ஷாட் ஆடி போன மேட்சில் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஒரு 27 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசெண்ட் டேஸில் டெஸ்ட்டில் நல்ல ஃபார்மில் இருந்திருந்தாலும் T20ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் பர்டிகுலர்லி 30+ ஆவரேஜ் வச்சிருக்கனால செகண்ட் பேட் பண்ணுறாங்க நியூசிலாந்து அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா 20, செகண்ட் பேட்டிங்னா பாருங்கள் 35 கிட்ட இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் போன மேட்சில் பவுலிங்கில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியாட்டாலும் பேட்டிங்கில் ஒரு 66 சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பேட்டிங் போலிங் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் 30 ரன் ஆவரேஜ், வெனியூவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் 28 ரன் ஆவரேஜ் இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ்னா 30 ரன் இருக்குது. ரெண்டு இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கிங்க, செகண்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க் சாப்மனை பொறுத்த வரைக்கும் போன மேட்சில் ஒரு 33 இவருக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, அதை யூஸ் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டாரு. ரீசெண்ட் டேஸில் சாப்மனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. ஹெட்டு கட்ட ஒரு மேட்ச் ஆடி 33 ரன், வெனியூவில்
நடுவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 24 ரன் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்னால் 20 ரன் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் ஆவரேஜ் இருக்கனால நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க நியூசிலாந்து அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜேம்ஸ் நீஷம் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் போன மாதிரி காமிச்சிருந்தார், பேட்டிங்கில் ஒரு 20 ரன், சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் ஆகிட்டு போயிட்டார். பவுலிங்கில் சூப்பராக 2 விக்கெட் கிட்ட எடுத்துருந்தா 4 ஓவர் போல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சுக்கும் ஹை பர்சன்டேஜ் அதாவது 90% மேலே இருக்கார். ஹெட் டு ஹெட்டில் 8 ரன் தான் ஆவரேஜுக்கு, 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் வென்யூவில் 45 ரன் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு ஒரு சூப்பரான கேப்டனுக்கு எஸ்எலுக்கு ஜேம்ஸ் நீஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 24 ரன் ஆவரேஜ் ஒரு 8 விக்கெட் எடுக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா 17 ரன் ஆவரேஜ் ஒரு 19 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் நீசம் ஒரு கேப்டனுக்கு ஒர்த்தான பர்சனாக இருப்பார். நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா 26% கிட்ட பிக் 26 ரன்ஸ் வந்து அவரோட ஆவரேஜாக இருக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் மேட்ச்சை திருப்பி விட்டார்னு சொல்லலாம். சூப்பராக ஒரு 2 சிக்ஸ் அடிப்பார், மேட்சை கொண்டு வந்துருவார். ஹெட் டு ஹெட்டில் அதே தான் இருக்குது, வென்யூவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு 18 ரன் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணார் அப்படின்னா இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் சமோஸ் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. போலிங் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுப்பார். இந்த கிரவுண்டு கொஞ்சம் டைமண்ட்ஸ் அண்ட் ஸ்டின்னுது அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் போக போக செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஆடம் மில்னே ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸும் ஒரு 20 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டேஸ்லையும் எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் ஆடுறாரா இல்லை மேட் ஹென்றி ஆடுறாரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்லேவை எடுக்க மாட்டாங்க, பார்த்தீங்கன்னா லிஸ்டர் அப்படிங்கிற பிளேயரை வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மில்னேவை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அவர் ரெக்கார்டு ஒர்த்தாக இருக்குது. ஹெட் கெட்டில் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்னு ஸ்ட்ரைக் ரேட்டோட சூப்பர் ரெக்கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு விசி கூட கொடுத்துக்கலாம், நல்லா இருப்பார். நெக்ஸ்ட் ஹென்றி ஷிஃப்ட்லே ஒன் டே சீரிஸ் அமைஞ்ச அளவுக்கு T20 சீரிஸ் அமையலை, இதுதான் உண்மையாக இருக்குது. ஒன் டே சீரிஸில் சேம் ஆக்லேண்ட் கிரவுண்டில் அவர் 5 விக்கெட் எடுத்திருந்தார். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் 30+ ரன்ஸுக்கும் போயிருந்தார். ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் தான் இருந்திருக்காரு, ஹெட் கெட்டில் 1 விக்கெட், வென்யூவில் ஆடினது கிடையாது. போன மேட்ச் தான் டெபு பண்ணார் T20யில், மொதல் மேட்ச்சில் 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பார்க்கலாம், 2 இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட் போல் பண்ணால் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஷோதி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் செகண்ட் இன்னிங்ஸ்னால் பிக் பண்ணிக்கலாம். போன மேட்ச்சு நியூசிலாந்து கொஞ்சம் கிரவுண்ட் மேட்ச்சில் அலைவாக இருக்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு 6 அடித்து மேட்சை ட்ராவாக்கிட்டு அசால்ட்டாக கூலாக எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டுருப்பார். ரீசெண்ட் டேஸில் இவருக்கு வந்து பவுலிங்கில் அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஹெட் கெட்டில் 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட், வெனியூவில் 1 இன்னிங்ஸில் 1 விக்கெட் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா புவர் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 38 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ்னா 76 விக்கெட்டு. ஆஸ் யூஸ்வல் செகண்ட் போல் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பெஞ்சமின் லிஸ்டர் 1 இன்னிங்ஸ் ஆடி 1 விக்கெட்டு, போன மேட்ச் தான் டெபு பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இவருக்கு வந்து கிரவுண்டு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலை, இருந்தாலும் ஃபஸ்ட் போல் பண்ணியில் ஒரு விசிக்கு ஒர்த்தான பிளேயராக தான் இருக்கார். நிறைய ஸ்லோ ரன்ஸ் போன மேட்ச்சில் போல் பண்ணி நான் பார்த்தேன். ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் போராக தான் இருக்குது, ஃபஸ்ட் போலிங்கில் கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட் ஹென்றி பெஞ்ச் பிளேயராக இருக்கார், உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. T20ஸில் ஹெட் கெட்டில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடினது கிடையாது. ஹெட் கெட்டில் T20ஸில் 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுன்னு சொல்லி ஓவரால் ரெக்கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட் போல் பண்ணியில் இவரோட ஹை பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மென்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் குஷால் பெரேரா ஓப்பன் வாராரு, ஆன்கோயிங் சீரிஸில் ஒரு 53 நாட் அவுட்டு, சூப்பராக ஆடிருந்தார். ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 40+ பால்ஸ்க்கு தான் அடிச்சிருந்தார், ஸ்ட்ரைக் ரேட் 117 தான் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் ஓரளவு டீசென்ட் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஹெட் கெட்டில் 29 ரன் ஆவரேஜ், வெனியூவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 ரன் ஆவரேஜ், செகண்ட் பார்த்தீங்கன்னா 23 ரன் ஆவரேஜ் இருக்குது. 2 இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம், முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பத்தும் நிஷாங்கா ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிட்டார், ரீசெண்ட் ஃபார்மு சூப்பராக இருந்திருக்கு. ஹெட்டு கெட்டில் 2 மேட்ச் ஆடி 2 டக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 32, செகண்ட் இன்னிங்ஸ்னா 22. ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். கேப்டன் அளவுக்கு யோசிக்க வேண்டாம். குஷால் மெண்டிஸ் ஒரு 25 சூப்பராக ஆடி இருந்தார், ஒரு மாதிரி பேடல் ஸ்வீப்லாம் ஆடினார் நான் பார்த்தேன். நல்ல சிக்ஸும் போயிடுச்சு ஆக்லேண்ட் கிரவுண்டு, கொஞ்சம் 45 மீட்டர் தான் பவுண்டரி லைன் அப்படிங்கிறதுனால அதை கிளியர் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த கிரவுண்டில் அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் அடித்தா ஃபால் ஷாட்னா அவுட் ஆக தான் செய்வார். ஹெட்டு கெட்டில் சூப்பராக இருக்குங்க ரெக்கார்டு, ஒரு 32 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா 25, செகண்ட் பேட்டிங்னா 20. முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுங்க, நல்ல ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் தனஞ்சயா டி செல்வா ஆன்கோயிங் சீரிஸில் 15 ரன் தான் அடிச்சிருந்தார், ஓவர்ஸும் போல் பண்ணலை.
இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 8 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 16 ரன் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஒரு 23 ரன் ஆவரேஜ் இருக்குது. செகண்ட் பேட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்ற பிளேயராக மட்டும் சாரிதா சலங்கா போன மேட்ச் ஒரு 66 நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு T20ஸில் நல்லா ஃபார்மில் இருந்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச் அடி 71 ரன், 35 ரன் ஆவரேஜ். வென்யூவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 27, செகண்ட் இன்னிங்ஸ்னா 24 சொல்லி ஒரு டீசென்ட்டான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு விசி ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தஷுன் ஷனாக்கா 33 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 1 ரன் தான் அடித்திருந்தார். ரிபான பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பான பால் போட்டு அது 6 போய் அது வேறு விஷயம். ஆனால் மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கேப்டனாகவும் தெரிகிறாரு ஸ்ரீலங்கா லைனப்பை பொறுத்த வரைக்கும். ஹெட் ஹெட்டில் 13 ரன் ஆவரேஜ், ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட். வென்யூவில் ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 19, செகண்ட் இன்னிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா 23 ஸ்லைட்லி, செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்லைட் ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கிறதுனால நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ண பவுலிங் போடுற ஆப்ஷன் இருக்கிறனால நீங்கள் கேப்டன் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வனிதாசரங்கா போன மேட்சோட ஹீரோ, 21 ரன்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஆனால் ஃபால் ஷாட் அடி நிஷம் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். இவரோட ஸ்பெல்லோட லாஸ்ட் பாலில் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அதை பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகி கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். ஹெட் ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ், 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டு. வெனியூவில் ஆடினது கிடையாது. எந்த ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் பேட்ஸ்மென்ஸ் யாருமே ஆடினது கிடையாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 15 ரன் ஆவரேஜ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 39 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்னா 12 ரன் ஆவரேஜ், ஒரு 52 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணி ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் சூப்பர் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு சமிக்கா கருணரத்னே, இவர் ஆடுறாரா இல்லை லகிர் குமாரா எக்ஸ்ட்ரா பவுலர்ஸை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் சமிக்கா கருணரத்னே ஆடினார்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நீங்கள் நல்ல பிக்காக இருப்பார். நல்ல ட்ரை பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட் எதுவும் எடுக்கலை, ஒரு ரன் தான் அடிச்சிருந்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா ஒரு 15 விக்கெட் எடுக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு 9 விக்கெட் தான் எடுக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் அஸ்ட பிளேயராக நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தீக்ஷனா சூப்பர் ஓவரை சூப்பராக போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 விக்கெட் எடுக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா 14 விக்கெட். ஃபஸ்ட்டு போலிங் ஒரு ஒருத்தான ஆப்ஷனாக இருக்காரு. அஸ்ட பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஹெட் ஹெட்லேயும் ஒரு 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் தில்ஷன் மதுசங்கா போன மேட்ச்சில் நல்லா இன்ஸ்விங் எடுத்துகிட்டு வந்தார். 3 ஓவர் தான் ஆனால் போல் பண்ணியிருந்தார். ரீசெண்ட் டேஸில் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்காட்டாலும் ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட் தான். ஸ்லைக் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்கிறதுனால ஃபஸ்ட் போல் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரமோத் மதுசன் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்லேயும் சேமாக தான் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் பண்ணால் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட், செகண்ட் பால் பண்ணால் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்காரு தில்ஷன் மதுசங்காக்கு. நீங்கள் இதை வச்சே தெரியும், செகண்ட் போலிங்னா பிரமோத் மதுசன், ஃபஸ்ட் போலிங்னா தில்ஷன் மதுசங்கா அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷனில் டேரல் மிச்சல், வனிந்து ஹசரங்கா, ஜேம்ஸ் நிஷம் இந்த 3 பிளேயர்ஸும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் மிச்சல் கேப்டன், ஹசரங்கா வைஸ் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிரவுண்ட் ரெக்கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக கேப்டனுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கு நிஷம் கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் போல் பண்ணாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் சாப்மன், குசால் மெண்டிஸ், தீக்ஷனா, ஷிஃப்லே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னே, இந்த 5 பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆடம் மில்னே ஃபஸ்ட் போல் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஷிஃப்லேயும் சேம் தான், ஃபஸ்ட் போல் பண்ணால் கேப்டனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். தீக்ஷனாவும் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு ஒருத்தான ஆப்ஷனாக இருப்பார். குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஆப்ஷனாக இருப்பார். இருந்தாலும் நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு விசி கொடுத்து பாருங்கள், கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க் சாப்மன் ஆஸ் யூஸ்வல் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஒருத்தான ஆப்ஷனாக இருப்பார். இப்போ வாங்க ஜிஎல் டீமாக பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீமாக இருக்குது. லேத்தம் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணியிருக்கோம், குஷால் மெண்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல், சாட் பவாஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சாரி தசலங்கா 67% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தஷ்மி ஷானாக்கா, நீஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஒரு ஒத்தான கேப்டனாகவும், ரச்சின் ரவீந்திரா ஒரு 25% கிட்ட இருக்கார் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வனிந்து ஹசரங்கா ஒரு விசியாக இருக்கார், ஆடம் மில்னி, நெக்ஸ்ட் பிரமோத் மதுஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஐபிஎல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.